வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபுட்பாலர்ஸ். ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2022 ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் மேட்ச் இன்னைக்கு நைட் நடக்க போதுங்க. அர்ஜென்டினா குரோஷியா ஃபேஸ் பண்ண போறாங்க. இந்த மேட்சஸ் பத்தின ப்ரிவியூ அண்ட் ப்ரிடிக்ஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெண்டு டீமுக்குமே பாஸ்ட் ஹிஸ்ட்ரின்றது கண்டிப்பா இருக்குங்க. போன வேர்ல்ட் கப்ல குரூப் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் அர்ஜென்டினாவும் குரோஷியாவும் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச்ல குரோஷியா வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 3-0 அர்ஜென்டினா நாக் அவுட் பண்ணி வெளில அமைச்சிருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆனா இந்த தடவை அர்ஜென்டினா அந்த அர்ஜென்டினா கிடையாதுங்க. நல்லாவே டெவலப் ஆயிருக்காங்க அர்ஜென்டினா. இவங்க கிட்ட சின்ன கேம் பிளான்ல லேக் இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க நெதர்லாந்து கிட்ட லாஸ்ட் மினிட்ஸ்ல கோல்ஸ் கன்சீட் பண்ணியிருந்தாங்க. இனிமே அந்த மாதிரி கோல்ஸ் கன்சீட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு தாங்க. ஏன்னா குவார்டர் ஃபைனல்ஸே இவங்க வந்து ஜஸ்ட் மிஸ்ல எமிலோ மார்டினஸ்னால தான் இவங்க சேவ் ஆனாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா. பட் ஆனா இனிமே அந்த மாதிரி லேகை இவங்க பண்ணவே கூடாதுங்க. மிஸ்டேக்ஸ் பண்ணா கண்டிப்பா இவங்க வந்து பெரிய லாஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அர்ஜென்டினா இவங்க கிட்ட இருக்கிற ஒரு சின்ன மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏரியல் பால்ல ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஏரியல் பால்ல இவங்க நெதர்லாண்ட் ரெண்டு கோல் ஸ்கோர் பண்ணுமே பாத்தீங்கன்னா, ஏரியல் பால்ல தான் ஃபர்ஸ்ட் கோல் இல்லங்க. எல்லாருமே பிளே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் அர்ஜென்டினா கிட்ட இருந்து. குரேஷியா சைடு பார்த்தோன்னா, குரேஷியா என்ன சொல்றதுங்க, அவங்க வந்து சாதாரணமாக இருந்தாங்க இந்த வேர்ல்ட் கப்பில். பட் ஆனால் படிப்படியாக அவங்க வந்து வின் எடுத்து கன்சிகூட்டிவாக வின்ஸ் லாஸே பண்ணாமல் வின்ஸ் எடுத்து இப்போ அவங்க செமிஃபைனல்ஸில் நிற்கிறாங்க. போன வேர்ல்ட் கப்பில் என்ன பொட்டன்ஷியல் இருந்தாங்களோ அதை கண்டிப்பாக இவங்க ரீட்டைன் பண்ணிட்டாங்கன்னு தாங்க நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, இவங்க ஸ்டார்டிங் 10 minutes ஆடுற மாதிரிலாம் இல்லைங்க. சும்மா சாதாரணமாக ஆடுற மாதிரி தான் ஆறாங்க. ஆனால் டைம் போக 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 இவங்களோட ஸ்பிரிட் வந்து இன்னும் அதிகமாகுது தாங்க சொல்ல முடியும். குரேஷிக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் கோல் அடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க கேம் பிளேவே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து இன்னும் போக 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 டயர்டாகலங்க. இவங்க மிட்ஃபீல்டர்ஸ் அட்டாக்கர்ஸ் எல்லாருமே டயர்ட் ஆக மாட்டாங்க. 18th minute, 19th minute கூட இவங்க ஃபுல் ஸ்பீடில் ஃபுல் பொட்டன்ஷியலில் ரொம்ப ஸ்பிரிட்டாக ஆடுறாங்க. இந்த மாதிரி ஒரு டீம் கிட்ட அர்ஜென்டினா ஜெயிக்கணும்னா இவங்கள இயர்லியாக அட்டாக் பண்ணி ஆகணுங்க. ஃபர்ஸ்ட் 30 minutes முன்னாடியே ஒரு 2 goals ஸ்கோர் பண்ணாதான் அர்ஜென்டினாக்கு இந்த மேட்ச்சில் சான்ஸ் இருக்குங்க. மேட்சஸை ஃபுல் டைம் வரைக்கும் கொண்டு போகணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் குரேஷியா சைடு கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகங்க. இவங்க ஃபுல் டைம் ஆட விடாமல் அர்ஜென்டினா இயர்லியாக அட்டாக் பண்ணால் மட்டும்தான் குரேஷியா கிட்டேருந்து அர்ஜென்டினா வின் பண்ண முடியுங்க. ஃபுல் டைம் போகிறது, எக்ஸ்ட்ரா டைம் போகிறது, இந்த மாதிரி சான்சஸ் கொண்டு போனீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஹை சான்சஸ் ஃபார் குரேஷியாங்க. என்னோட ப்ரிடிக்ஷன் அர்ஜென்டினா 2-1. Thanks for watching. Like, subscribe, comment for your all favorite Tamil footballers. Let's go.